ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃபயர் பிரதர்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் அக்ரெசிவ் டாக்ஸ் ப்ரீட்ஸை பற்றி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுங்கிறத வழக்கம் போல் ரசித்து சொல்லுவார். லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கம் பண்ணுங்க, கம் பண்ணி போங்க. குயிக்காக வீடியோ போகலாம். பீஜம் போடு, பீஜம் போடு, டான் 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 டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள வந்துட்டோம். நம்ம இன்ட்ரோல் சொன்ன மாதிரி ஃபைவ் அக்ரஸன் பிரீட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம், அதாவது டாக் பிரீட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணோம். இப்போ நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு அதாவது அஞ்சாவதாக இடம் பிடிச்சிருக்கிற டாக் பிரீட் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் செப்பர்டு. இந்த ஜெர்மன் செப்பர்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்டுமே கலக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பெட் ஃப்ரெண்ட்லி இது எல்லாமே ஒரு கலக்கலக்கிட்டு இருக்கு. அதனால தான் இதை நம்ம வச்சுருக்கோம். அக்ரஷன் சொல்ல முடியாது, இது ஒரு அக்ரஷனான அக்ரஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, இது ஒரு கொஞ்சமான அக்ரஷனான பிரீடு தான். இதை நம்ம எல்லாருமே விரும்பி வாங்கக்கூடிய பிரீடும் இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தது ஃபோர்த்தான பிளேஸ்ல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பாக்ஸர். இந்த பாக்ஸர் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரீடு தான். இது வந்துட்டு நம்ம ஓனர் கூட இருக்கும்போது ஒரு காமெடி பீஸான ஒரு பிரீடு, அதே மாதிரி நம்மள என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரீடு கூட. ஆனா நமக்கு இந்த அதாவது ஸ்டேஜஸ் வந்தாதான் தெரியும் இத சுயரூபம். இது வந்துட்டு ஒரு ரொம்ப அக்ரஷனான பிரீடும், அதே மாதிரி ஓனரை காப்பாத்த ஒரு போராடுற ஒரு பிரீடும் கூட இந்த பிரீடு. இதுல பாத்தீங்கன்னா இதோட ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மூக்கு தான். இந்த மூக்கு பாத்தீங்கன்னா நம்ம சம்மர் டைம்ல எங்கேயா வெளியே கூப்பிட்டு போய் ஓவரா ஓட வச்சோம்னா இதுக்கு ஓவரா மூச்சு முட்டுவோம். அதே மாதிரி அதனாலதான் இதை வந்துட்டு நம்ம வீட்டுல கூட வச்சு வளர்க்கக்கூடிய பிரீடும் இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம சொல்லி முடிச்சிட்டோம், அடுத்ததுக்கு போகலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த டாப் த்ரீல இருக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச டாபர்மேன். இந்த டாபர்மேன் வந்துட்டு எல்லாருமே விரும்பி வாங்கக்கூடியது. இது ஒரு ஹைட்டான பிரீடும் கூட. இது வந்துட்டு நம்ம இது வந்துட்டு ட்ரைனிங்க்கு ஒரு ஈகரான ஒண்ணு, இது அக்ரஷனும் ஒரு அளவுக்கு காட்டக்கூடியது தான். இது நான் கார்டிங்க்கு ரொம்ப சூப்பரான பிரீடு தான் இந்த பிரீட சொல்லலாம். இது வந்து ஒரு இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் அக்ரஷன் கூடியது தான். இது வந்துட்டு எல்லா பாப்புலேஷனும் பாத்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கு. இதையும் நிறைய பேர் விரும்பி வாங்கக்கூடிய பிரீடாவும் வந்துகிட்டு இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தது போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டாப் டூவில் இருக்கக்கூடிய பிரீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிபிடி என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிட்புல் டெரியர். இந்த பிரீட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி பிரீடு. அதே மாதிரி இது ஓவர் அக்ஜேஷன், இது வந்து நிறைய நாடுகள்லையும் பேங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு ரொம்ப அக்ரஷனான பிரீடு. இதுக்கு வந்துட்டு நம்ம ஃபுல் ட்ரைனிங் அதே மாதிரி சோசியலேஷனும் பண்ணி வச்சாதான் இதுவும் ஒரு நல்ல பிரீடா நம்ம கூட இருக்கும். இதுக்கு நிறைய சோசியலேஷன் அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கணும். இது வந்துட்டு கிட் ஃப்ரெண்ட்லி, அதாவது கிட் ஃப்ரெண்ட்லி அதே மாதிரி இது பெட் ஃப்ரெண்ட்லின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. நம்ம ட்ரைனிங் பண்ண பண்ணதான் நம்மளுக்கு இது ரெண்டுமே வரும். அதுக்கு இது அடாப்டபிலிட்டி அவ்வளவுக்கு இருக்காது நான் சொல்ற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் பிரீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரீடு பார்த்தீங்கன்னா நம்ம ராட்வெய்லர். ராட்வெய்லர் சொல்றதுமே சந்தோஷம் தாங்க முடியல, அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிடிச்ச போன பிரீடு தான். எனக்கும் ராட்வெய்லர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஜெர்மன் செப்பர்டுக்கும் ராட்வெய்லருக்கும் கூட கம்பேரிசன் வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்கை கூட நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் சொல்றேன், நீங்க அதை போய் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாக் பிரீட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டாக் பிரீடு. அவர் ரொம்ப அக்ரஷன் காட்டக்கூடிய பிரீடு கூட. இது வந்துட்டு இதுக்கும் நம்ம சோசியலைசேஷன் ட்ரைனிங் அது இதுன்னு பண்ணாதான் இது ஒரு நல்ல பிரீடாக நம்ம கூட இருக்கும். இது எப்போ பார்த்தாலும் நம்ம கூண்டுக்குள்ளேயே வச்சுட்டு நம்ம இருந்தோம்னா இது ரொம்ப அக்ரஷன் தான் ஆகும், நம்ம சொல்கிற பேச்சு கூட கேட்கக்கூடிய பிரீடாகவும் ஆகாது. இது வந்துட்டு ஒன் மேன் ஓனர் அந்த மாதிரி சொல்லலாம். இது வந்துட்டு ஒரு நல்ல பிரீடு தான். இது வந்து எனக்கும் ரொம்ப பிடிச்ச பிரீடு, நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும். ராட்வெய்லர் சொன்னாலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய பிரீடு, அவ்வளோதான் இதுக்கு. இது நிறைய சொல்லிட்டு போகலாம், நிறைய இருக்கு இதோட ஹிஸ்ட்ரி. அதே மாதிரி இதையும் நிறைய கண்ட்ரிக்கு பேனும் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம கண்ட்ரியில இல்லை, சிங்கப்பூர் அந்த மலேசியா அந்த மாதிரி கண்ட்ரியில. இதுலேயும் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பைட்டிங் ஃபோர்ஸ். இதில் பைட்டிங் ஃபோர்ஸ் வந்துட்டு நம்ம ஷார்க் இருக்குங்க, அந்த ஷார்க்கோட பாதி அளவுக்கு இதோட பைட்டிங் ஃபோர்ஸ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்க்குக்கு வந்துட்டு 635 பைட்டிங் ஃபோர்ஸ் இருக்கு. அதுவே ராட்வெய்லர் எடுத்துக்கிட்டோன்னா 360 பைட்டிங் ஃபோர்ஸ் இருக்கு. இதுக்கு அந்த அளவுக்கு பவரானது. பிட்புல் டெரியரை விட்டு இது உங்களுக்கு பைட்டிங் ஃபோர்ஸ் அதிகமாக தருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இதோட அந்த வீடியோ முடிஞ்சு நம்ம இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் டாடா பாய் பாய். அடுத்த வீடியோ சந்திப்போம். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.